வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட அகரம்பள்ளிப்பட்டு தொண்டமானூர் ஆகிய கிராமங்களுக்கிடையில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே 15,90,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட மேம்பாலம் கட்டப்பட்டு கடந்த செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்த நிலையில் வெஞ்சல் புயல் காரணமாக செங்கம், ஊத்தங்கரை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ததால் சாத்தனூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1,68,000 கன அடி வரை வந்தது. இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி அணைக்கு வரும் நீர் அப்படியே உபரி நீராக வெளியேற்றப்பட்டதால் தென்பெண்ணை ஆற்றில் அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதில் அகரம்பள்ளிப்பட்டு தொண்டமானூர் இடையே புதிதாக கட்டப்பட்ட உயர்மட்ட மேம்பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இது தொடர்பாக எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், காலம் காலமாக நிற்க வேண்டிய பாலம் வெறும் 90 நாட்களில் ஒரே வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு மொத்தமாக உடைந்திருப்பதாகவும், திமுக ஆட்சியில் பாலங்கள் எவ்வளவு தரமற்று கட்டப்படுகிறது என்பதற்கு இந்த நிகழ்வே சாட்சி என குறிப்பிட்டார். மேலும் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் எனும் தங்கள் தாரக மந்திரப்படியே செயல்படாமல் இதை படிப்பினையாக கொண்டு இனி கட்டப்படும் பாலங்களை மக்களின் உயிரோடு விளையாடாமல் தரமானதாக கட்டுமாறு அரசுக்கு வலியுறுத்தியிருக்கிறார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டிருக்கும் எக்ஸ் பதிவில், இந்த பாலத்தை கட்டிய நிறுவனத்திற்கு திமுக அரசு கூடுதல் ஒப்பந்தங்களை வழங்கும் என்று நம்புவதாகவும், கடந்த 3 ஆண்டுகளில் திமுக அரசின் செயல்பாடுகள் இத்தகைய குறிப்பிடத்தக்க முடிவுகளை மட்டுமே சுட்டிக்காட்டுவதாக தெரிவித்திருந்தார். இதுகுறித்து விளக்கமளித்து தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், 250 மீட்டர் நீளத்தில் 12 மீட்டர் அகலத்தில் ஆண்டு சராசரி மழையளவு, சாத்தனூர் அணையில் இருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு, வேகம் ஆகியவற்றை கணக்கில் கொண்டு நீரியல் கணக்கீட்டின்படி பாலத்தின் நீர் வெளியேற்றம், திறந்தவெளி அடித்தளம் மற்றும் 11 வட்டவடிவ தூண்கள் அமைத்து பாலம் நல்ல தரத்துடன் கட்டி முடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெஞ்சல் புயல் காரணமாக வரலாறு காணாத வகையில் 450 மில்லிமீட்டருக்கு மேல் பெய்த கனமழையால் சாத்தனூர் அணையில் இருந்து வழக்கமாக வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவை விட 4 மடங்கு அதிகமாக, அதாவது 2,00,000 கன அடிக்கு மேல் அணையின் பாதுகாப்பு கருதி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. அத்துடன் தொடர் மழையால் பாம்பாறு மற்றும் நீர்பிடிப்பு பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ள நீரும் இணைந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாகவும், இதனால் பாலத்தின் மேற்பரப்பிற்கு மேல் சுமார் 4 மீட்டர் உயரத்திற்கு மேல் நீரின் வேகம் அதிகரித்து ஓடியதால் இந்த பாலம் சேதமடைந்து போக்குவரத்து தடைபட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. எனவே சேதமடைந்த பகுதியை ஆய்வு செய்து மீண்டும் பாலத்தை சரி செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.